எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கட்டணுன்னு பார்க்க போகிறோம்னா, அப்போட மாதம் மொத்தமாக சர்ச்சு விட்ட மக்கள் ஐஸ்வர்யா, ரெண்டாவது நாளில் காலியான லால் சலாம், என்ன விஷயன்றதை டீட்டில் பார்ப்போம். நம்ம ரஜினி சாருடைய லால் சலாம் திரைப்படம் வந்து முதல் நாள் வசூலில் வந்து மோசமான நிலையில் வந்து இருந்திருக்கு. அதுவும் ரெண்டாவது நாள் வசூல் ரொம்ப பங்கமாகிட்டுருக்கு, தகவல் அந்த மாதிரி வெளிவந்திருக்கு. ஜெயிலர் படம் மூலமாக கம்பேக் கொடுத்த சூப்பர் ஸ்டாரை வந்து லால் சலாம் மூலமாக மீண்டும் டோட்டல் டேமேஜ் செஞ்சுட்டாங்க அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா. அதாவது நேஷனல் அவார்ட் படம்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன இந்த நிலையில் வந்து விருது படம் போர் அடிக்குமோன்னு ரஜினி ரசிகர்களே தேட்டர் பக்கம் போகாமல் படத்தை வந்து காலி செஞ்சுட்டாங்க, காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. லைகா தயாரிப்பில் வந்து ரஜினிகாந்த் மகள் அவங்களோட இதில் வந்து சுபாஸ்கரன் நம்பி போட்ட பணத்தை வந்து மொத்தமாக ஒரு ஒரு கலெக்ஷன் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எந்த ஒரு ஓடிடி நிறுவனமும் இந்த படத்தை இது வரைக்கும் வாங்க முன்வரல. முதல் நாள் வந்து 4.3 கோடி வசூல் இட்டிய லால் சலாம் வந்து ரெண்டாவது நாள் வந்து வெறும் 3 கோடி மட்டும்தான் கலெக்ஷன் ஆகியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த டிக்கெட் புக்கிங் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. லால் சலாம் படத்தை வந்து ரஜினிகாந்த் வேட்டையின் படத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்துமான்ற மாதிரி லைக்காக இப்போதே கணக்கு போட்டு வந்துட்டுருக்காங்க. கோச்சரியான் மூலமாக சௌந்தர்யா ரஜினிகாந்த் சமூகம் செஞ்சது போல் நானும் ஒரு சமூகம் செய்கிறேன்னு இடம் பிடிச்சி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அப்பா விபி வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு சைடு நம்ம ரசிகர்கள்லாம் புலம்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய சர்க்கிள் தான் அவருக்கு. அது ஜெயிலரோட ஹிட்டை வந்து பெருசாக ஹிட் பண்ணணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பில் இந்த மாதிரி காலி பண்ணது வந்து பெரிய ஏமாற்றம் தான். அது என்ன மாதிரி ஆகுதுன்றதை ஃபைட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஹால்.